அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வீடியோ போட்டு ஒரு 2 வீக்ஸ் ஆகுது. கிளாஸஸ் கண்டினியூஸாக இருக்கிறதுனால என்னால் வீடியோ ஃப்ரீக்வெண்ட்டாக போட முடியல. ஸோ எல்லாருமே நல்லா படிச்சுட்ருக்கீங்கன்னு நம்புகிறேன். குரூப் 2 2A அதை ஃபோக்கஸ் பண்ணி எல்லோரும் நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நம்ம ஆல்ரெடி குரூப் 2 2A இதில் வந்து பேப்பர் 1 நம்ம பார்த்துருக்கோம், டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்த்தல் அதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான பார்ட் குரூப் 2 2A நீங்கள் வந்து சர்வீஸ் வாங்குறதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஏரியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 2. ஓகேங்களா? அந்த பேப்பர் 2 ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து எதில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ரைட்டிங், திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரைதல், அதை தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கட்டுரை அது வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம், எஸ்ஏ ரைட்டிங். ஓகேங்களா? ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ பேப்பர் 2 பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ லிங்க் தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கான லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பேப்பர் 2 என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஓவரால் நல்லா சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இந்த பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் திருக்குறளில் உங்களுக்கு டோட்டல் மார்க் எவ்வளவு இந்த கட்டுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க் வந்து 60 மார்க்ஸ் இருக்கும். ஸோ அது எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3x20 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது 3 கொஷின் கேட்பாங்க, நீங்கள் வந்து அதை வந்து 1 கொஷினுக்கு 20 மார்க். கொஷின் இந்த சென்ஸ் அப்படிங்கிறது எதனா மீன் பண்ணுறேன் அப்படின்னா எஸ்ஏ கட்டுரை, அதை தான் இதில் சொல்கிறேன். ஓகேவா? அப்போ ஒரு கட்டுரைக்கு 20 மார்க்கு, டோட்டலாக 60 மார்க்கு அதை நம்ம ஸ்கோர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் நிறைய பேர் இந்த சிலபஸ் மாற்றும் போது நிறைய ஆஸ்பிரண்ட் பயந்தது என்ன அப்படின்னா இந்த திருக்குறள் அப்படின்னு கொடுத்துருந்த உடனே 1330 திருக்குறளையும் படிக்கணுமா அப்படின்னு நினச்சி பயந்துட்டாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது, ஒரு 6 டாபிக் கொடுத்துருக்காங்க. அந்த 6 டாபிக்கில் நம்ம ஓரளவு நமக்கு தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் எஸ்ஏ எப்படி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 20 மார்க்குக்கு ஒரு எஸ்ஏ அப்படி கேட்குறது தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஸ்பிளிட் பண்ணி கேட்குறதுக்கு இதில் வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். ஸோ எஸ்ஏ எப்படி கேட்டாலும், அவங்க எப்படி கேட்டாலும் நம்ம எழுதுகிற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி சிலபஸ் தான் நம்ம கையில் என்னென்ன இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எஸ்ஏ திருக்குறள் தொடர்பான எஸ்ஏ கட்டுரை அப்படின்னு உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்களா, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா நீங்கள் 11th 12th செய்யுள் தமிழ் அந்த பார்ட்டில் வந்து ஒரு திருக்குறள் தொடர்பான ஒரு கொஷின் எழுதியிருப்போம். ஐ திங்க் 8 மார்க் இருக்கும், ஒரு பெரிய கொஷின், ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. இப்போ வான் சிறப்பு அப்படின்னா அதில் உள்ள திருக்குறளில் என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம எழுதியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அந்த மாதிரி இவங்க கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா ஒரு சிலபஸில் ஒரு 6 டாபிக் கொடுத்துருக்காங்க, சிலபஸ் பார்க்காதவங்க கண்டிப்பாக சிலபஸ் எடுத்து பாருங்கள். ஓகேவா? என்னென்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ் ஆஸ் அ செகுலர் லிட்ரேச்சர், மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ திருக்குறளில் வந்து எந்த ஒரு மதத்தையும் அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெலவன்ஸ் டு எவ்ரிடே லைஃப், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, நம்ம டெய்லி லைஃப்பில் திருக்குறள் எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இம்பாக்ட் ஆன் திருக்குறள் ஆன் ஹியூமனிட்டி, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம். அதுக்கப்புறம் திருக்குறள் அண்ட் யூனிவர்சல் வேல்யூஸ், ஈக்குவலிட்டி ஹியூமனிசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சமத்துவம் மனிதநேயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, திருக்குறளும் மாறாத விழுமியங்களும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெலவன்ஸ் டு சோசியோ பொலிட்டிகோ எக்கனாமிக் அஃபேர்ஸ், சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகள் அதனுடைய தொடர்பு தன்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிலாசபிக்கல் கண்டென்ட், தத்துவ கோட்பாடுகள் அப்படின்னு ஒரு 6 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொஸ்டின் எப்படினாலும் கேட்கலாம், பட் நம்ம வந்து எழுதுறதுக்கு தயாராக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் படித்து எழுதுகிற மாதிரி இருக்கிறது இந்த திருக்குறள் டாபிக் மட்டும்தான். ஓகேவா? ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டையுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? தமிழ் எழுதுகிறவங்க தமிழை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள், இங்கிலீஷ் எழுதுகிறவங்க நீங்கள் இங்கிலீஷில் எழுதிக்கோங்க. ஓகேவா? நிறைய பேர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த திருக்குறளுக்காக எல்லாத்தையும் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து உங்களுக்கு நெகட்டிவாக போய் முடிஞ்சதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? தமிழில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க நீங்கள் தமிழே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், இங்கிலீஷில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இங்கிலீஷில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். திருக்குறள் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பில் இங்கிலீஷ்லேயே கிடைக்குது. ஓகேவா? ஸோ அதை கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எல்லா திருக்குறளையும் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ரெலவெண்ட்டான திருக்குறள் மட்டும் கொஞ்சம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் திருக்குறளுக்கு நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம், மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம போக போக பழகிடலாம். எந்த ஒரு விஷயமுமே ஃபஸ்ட்டு நமக்கு பார்த்தோன்னே கஷ்டமாக தான் இருக்கும், பட் போக போக அது என்னவாயிரும், ஈஸியாகிடும். அது கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் வந்து 60 மார்க் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா எடுத்த உடனே ஃபுல்லாக ஒரே வீடியோவில் நம்ம முடிக்க போகிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எஸ்ஏ ஒரு கட்டுரை அப்படின்ன உடனே நமக்கு அதில் என்னென்ன இருக்கணும், ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குமா? ஒரு கட்டுரை அப்படின்ன உடனே இதுக்கான ஒரு அடிப்படை அப்படின்னு ஒன்று இருக்கும். எந்த ஒரு கட்டுரை நீங்கள் பார்த்தாலும்
அப்படி ஒன்று இருக்கும், அதை பார்த்துருப்பீங்க ஓகேவா. அப்படி என்னென்ன இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ஸ்கூலில் நீங்கள் வந்து எஸ்ஏ காம்படிஷனை இது பண்ணியிருப்பீங்க, பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க, ப்ரைஸ் வாங்கினவங்க கூட இருப்பீங்க. ஸோ தெரியாதவங்க நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து போக போக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அதை வந்து எதுவுமே நினச்சிக்க வேணாம் ஓகேவா. அப்போ நீங்கள் ஒரு திருக்குறள் அப்படின்ன உடனே, ஒரு கட்டுரை அப்படின்ன உடனே அதில் என்னென்ன இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்களேன். ஸோ அதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி திருக்குறள், ஒரு கட்டுரை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா முன்னுரை ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது. ஸோ நம்ம வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்கும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட்டு. அப்போது இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது எந்த ஒரு கட்டுரையாக இருந்தாலும் அதில் ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணக்கூடியது முன்னுரை தான் ஓகேவா. ஸோ அதை நீங்கள் எதை பற்றி சொல்ல போகிறீங்க, இப்போ திருக்குறள்லேருந்து ஏதாச்சும் ஒரு டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க, மதச்சார்பற்ற இலக்கியம் அதை பற்றி ஏதோ கட்டுரை கேட்டிருக்காங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு முன்னுரை கொடுக்கணும் ஓகேவா. ஸோ இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும், ஒரு அறிமுகம் சொல்லணும் ஓகேங்களா, அதுதான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா பொருள் உரை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ பொருள் உரை அப்படின்னா என்னென்னா இதை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணிக்கலாம், சப்டாபிக்ஸ்னு கூட சொல்லலாம் ஓகேவா. இப்போ சப்டாபிக்ஸ்னு பொறுத்த வரைக்கும் அது ரிலேட்டடான சில டாபிக்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் ஓகேவா. இப்போ முன்னுரை அப்படின்னு இருக்கும்போது அதுக்கப்புறம் சில சப்டாபிக்ஸ் கொடுத்துட்டு அதில் என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க ஓகேவா. ஸோ இது வந்து உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன இருக்கும், ஒரு எஸ்ஏல என்ன இருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும், முடிவுரை ஓகேவா, கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா, இப்போ ஒரு எஸ்ஏ நீங்கள் எழுதியிருக்கீங்க, ஒரு கட்டுரை எழுதி முடிச்சிட்டிங்க, அதில் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத தெரிவிக்கிறதா என்ன இந்த முடிவுரை, அது உங்களுடைய கன்க்ளூஷன். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு எஸ்ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டிருந்தீங்கன்னா முன்னுரை இன்ட்ரடக்ஷன் இஸ் வெரி மச் ஆஃப் இம்பார்ட்டன்ட், தென் முடிவுரை கன்க்ளூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், அப்புறம் பொருளுரை. இது வந்து நம்ம சப்டாபிக்ஸ் மாதிரி சொல்லிக்கலாம் ஓகேவா. அப்போ அந்த பொருளுரை கொடுத்து எழுதப்போகிறோம். அப்போ ஒரு கட்டுரை அப்படின்னாலே பேசிக் ஸ்ட்ரக்சர் இது ஓகேங்களா. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் குரூப் டூ மெயின்ஸுக்கு நோட்டு போட்டிருப்பீங்க. ஸோ அந்த நோட்டில் ட்ரான்ஸ்லேஷனுக்கும் எழுதி வச்சிருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் எஸ்ஏ ரைட்டிங்கும் அதை கூட கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேவா. ட்ரான்ஸ்லேஷன் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே. அப்போ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஒரு எஸ்ஏ அப்படின்னா இதுதான் அதுக்கான பேசிக் ஸ்ட்ரக்சர் ஓகேவா. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகே ரைட். இதான் வந்து எந்த எஸ்ஏ கேட்டாலும் இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் எழுதிடலாம் ஓகேவா. அதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பார்ப்போம், ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் எப்படி எழுதுறது, ஒரு முன்னுரை எப்படி எழுதுறது, அப்புறம் வந்து பொருளுரை எப்படிலாம் கொண்டு வர்றது, முடிவுரை எப்படி எழுது அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ அதை வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில அதர் திங்ஸ்லாம் இருக்குது ஓகேவா. ஸோ இந்த திங்ஸையும் நீங்கள் நோட் பண்ணணும் ஓகே. ஸோ அப்படி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சப்டாபிக்ஸ் நம்ம அந்த பொருளுரையில் பார்த்தோம்னா அந்த சப்டாபிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மேஜராக ரோல் ப்ளே பண்ணக்கூடியது. ஸோ அது என்ன ரோல் ப்ளே பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் ரிலவெண்ட்டாக நீங்கள் சப்டாபிக்ஸ் கொடுக்கணும் ஓகேவா. ஸோ சம்மந்தமே இல்லாமல் வேறு எதுவும் எழுதிடக்கூடாது, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதுறோம் அப்படின்னு எழுதிடக்கூடாது, டாபிக் ரிலவெண்ட்டாக நீங்கள் எழுதணும் ஓகேவா. அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மேற்கோள் காட்டுதல், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ நம்ம திருக்குறள் தொடர்பாக எஸ்ஏ எழுதுகிறோம், கண்டிப்பாக திருக்குறள் நிறைய வந்து கோட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து இல்வாழ்க்கையை பற்றி ஏதோ ஒரு கட்டுரை கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த திருக்குறள் ஞாபகம் வரும், அன்பும் மரணம் உடைத்தான் என் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது, இந்த திருக்குறள் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். இங்கிலீஷில் எழுதுகிறவங்க நீங்கள் கொஞ்சம் இங்கிலீஷ்லேயே அதை நீங்கள் எழுதிக்கணும் ஓகேவா. இந்த மாதிரி திருக்குறள்லாம் நீங்கள் கோட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிக மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் தடுமாறுற ஒரு ஏரியா என்ன, ஹேண்ட் ரைட்டிங் ஓகேவா. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு இல்லை, பட் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, நீட்டாக இருக்கணும் ஓகேவா. ஸோ ரொம்ப வந்து நம்ம அடித்தல் திருத்தல் இல்லாமல் கொஞ்சம் நல்லா உங்களால் எந்த அளவுக்கு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். திருத்துறவங்களை வந்து இரிட்டேட் பண்ணிடக்கூடாது, இது என்ன இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா எழுதிடக்கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப வந்து ஹேண்ட் ரைட்டிங் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, பட் ஓரளவு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா மார்க் அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா. ஸோ ரைட்டிங் ப்ராக்டிஸ் நீங்கள் வந்து பண்ணால் பண்ணால் ஹேண்ட் ரைட்டிங் வந்துடும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நோ எரர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. அதாவது பிழைகளை தவிர்த்தல். தமிழ் எழுதுகிறவங்க வந்து கொஞ்சம் அந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக் அதெல்லாம் பார்த்துக்கோங்க, இங்கிலீஷ் எழுதுகிறவங்களும் அதே மாதிரி தான். ஸோ எந்த இடத்துல புள்ளி வைக்கணும் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தமிழுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது ஓகேவா. ஸோ ஏன்னா ஒவ்வொரு மிஸ்டேக்ஸும் வந்து நமக்கு மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிடும். திருக்குறள் இந்த எஸ்ஏல வந்து நீங்கள் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எடுத்த உடனே வந்துடாது.
நல்லா நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து எஸ்ஸே எழுதி பாருங்கள். இல்லை புதுசாக இப்படி பழகிறவங்க ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச டாப்பிக்கில் நீங்கள் இந்த ஒரு மூணு இதை வச்சு எழுதி பாருங்கள். ஃபஸ்ட்டு முன்னுரை போடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுங்க, தப்பே கிடையாது, ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து பொருளுரை போடுங்க, முடிவுரை எழுதி பாருங்கள். ஒரு ஒரு பேஜ் வர மாதிரி ஃபஸ்ட்டு எழுதுங்க. இதான் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு முன்னுரை வந்து எப்படி வந்து நல்லா பெஸ்ட்டாக எழுதுறது. எடுத்தவொடனே எல்லாத்துக்குமே வந்து பெஸ்ட்டாக வந்துடாது, பட் என்ன நமக்கு வந்து ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போனால் இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்துடும், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப மேஜரான ஸ்டெப்பு. இதை வந்து நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு கூட வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வந்து அடுத்த கேட்டகரி, இதுகையும் வந்து நம்ம நோட் பண்ணணும், ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து அவங்க எப்படி கேட்க போகிறாங்கன்னு தெரியல. அதாவது 20 மார்க் கேட்குறாங்க அப்படின்னா எத்தனை லைன் எழுதணும், அப்புறம் வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து கெஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அதை நான் போக போக வீடியோஸில் சொல்கிறேன். அதுக்கு எத்தனை பேஜ் எழுதலாம், எத்தனை வார்த்தை வந்து நம்ம கொடுக்கலாம், அது எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம போக போக பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ எஸ்ஏல 60 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமோ கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணிவிட்டு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் மேனேஜ்மெண்ட்டு இழுத்துறக்கூடாது, ஓகேவா? ஸோ ஏன்னா குரூப் 2A மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணணும். எந்த அளவுக்கு நீங்கள் எஃபிஷியண்டாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நல்லா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும், கரெக்டாக நம்ம எழுதணும், ஓகேவா? அது ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும், ஓகேங்களா? ஸோ இதான் எஸ்ஏ ரைட்டிங்கை பற்றி ஒரு பேசிக்ஸாக உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எனக்கு டைம் இருக்கும்போது நான் வந்து ஒவ்வொரு இதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம், ஓகே? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நல்லா படிச்சுக்கிட்டே இருங்க. அதே மாதிரி இப்போ வந்து கொரோனா அந்த COVID-19 அது வந்து மறுபடியும் வேறு இன்க்ரீஸ் ஆகுது, கொஞ்சம் சேஃபாகவே இருங்க, மாஸ்க் போட்டு போங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் சோஷியல் டிஸ்டன்சிங், ஹேண்ட் சானிடைசர் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நம்ம வந்து நம்மளுடைய ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர், வருமுன் காப்பதே சிறந்தது. அதே மாதிரி நம்மளும் நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ நல்லா படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட், தேங்க்யூ.